எடுத்து இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல வேலை வாங்கிட்டு புள்ள வேண்டாம் பொண்டாட்டி வேண்டான்னு அடிச்சு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என் பேர ஆளா விட்டுருக்காங்க சார். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு பிரிந்து சென்ற ஆசிரியருடன் சேர்ந்து வாழ போராடிய அவரது மனைவி இறுதியில் தனது இரண்டு மகன்களை மட்டும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு கண்ணீர் மல்க தனியாக வீட்டுக்கு சென்ற சம்பவம் சங்கரன் கோவில் அருகே நிகழ்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுகா பன்னீர்வூத்து கிராமத்தில் வசித்து வருபவர் ஆசிரியர் பச்சமா. இவர் 15 வருடங்களுக்கு முன்பு திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்த போது புதுக்கோட்டையைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரை 2007 காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் பச்சமாலுக்கு ஆசிரியர் வேலை கிடைத்தது. தற்போது இவர்களுக்கு ஸ்ரீராம் பிரசாத், ஸ்ரீ சூரிய பிரசாத் என்ற இரு மகன்கள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. மேலும் புவனேஸ்வரியை சாதியை காரணம் காட்டி அவரது கணவர் குடும்பத்தினர் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அவங்க அம்மா அப்பா வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே பிடிச்சு தள்ளுறாங்க, அதை கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து கம்யூனிட்டியை பத்தி நான் பேசுறேங்கிறாங்க. நான் கம்யூனிட்டியை பத்தி பேசுறேன்னா அவங்களை வேண்டாம்னு தானே சார் சொல்லுவேன், நான் எப்படி வேணும்னு சொல்லுவேன். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புவனேஸ்வரி சங்கரன் கோவில் காவல் நிலையம், எஸ்பி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு கணவர் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதை அடுத்து தனக்கும் குழந்தைகளுக்கும் நீதி கேட்டு சங்கரன் கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்ற புவனேஸ்வரி தீர்வு கிடைக்காமல் செல்ல மாட்டேன் என்று ஆவேசமானார். தாலி கூட அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு, அதையும் அடிச்சு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்ன வேற ஆளா விட்டுருக்காங்க சார். இப்படியே விட்டுருக்காங்க, ஒரு சர்டிபிகேட் கூட இல்லை, என்கிட்ட படிச்ச சர்டிபிகேட்ல என்னோட ஆதார் எதுவுமே இல்லைங்க சார். எனக்கு ஒரு வழி தெரியாம நான் வந்து இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் சார். இதையடுத்து டிஎஸ்பி முன்னிலையில் ஆசிரியரை அழைத்து விசாரணை நடத்தப்பட்டது. புவனேஸ்வரி கணவருடன் சேர்ந்து வாழ விரும்பிய நிலையில் ஆசிரியர் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்வதாக கூறினார். ஒரு கட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறிய புவனேஸ்வரி, நான் கூலி வேலை பார்த்தாவது பிழைத்துக் கொள்கிறேன், இரு குழந்தைகளின் படிப்புக்காகவும் எதிர்காலம் கருதியும் அவருடன் அனுப்பி வையுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். இந்த ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க, நான் பணம் கொடுக்க முடியாது. அதன்படி இரு மகன்களையும் ஆசிரியர் பச்சமால் தன்னுடன் அழைத்து செல்ல விவாகரத்து வழக்கை நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்வதாக கூறி புவனேஸ்வரி கண்ணீர் மல்க தனது தாயுடன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். காதல் இருவரையும் சாதி கடந்து இணைத்து அரசு வேலையும் வாங்கி கொடுத்த நிலையில் அரசு வேலையால் வந்த வசதி இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகளை விதைத்து பிரித்து விட்டதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக சங்கரன் கோவில் செய்தியாளர் பிரபு.